முன்னாடி எல்லாம் இவங்க ஜெயிச்சா தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கும். ஆனா இப்போ பிரச்சாரத்தப்போ இவங்க சொல்ற செய்திகள் எல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்ற சந்தேகம் மட்டும்தான் இருக்கு. சரி வாங்க, கடந்த காலத்துல நடந்த சட்டசபை தேர்தலை பத்தி பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில 4வது சட்டசபை தேர்தல் அப்படின்னா 1967 நடந்தது. இதுல இந்திய தேசிய காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சு டிஎம்கே தலைமையிலான ஐக்கிய கூட்டணி வெற்றி பெற்றாங்க. அண்ணாவும் முதலமைச்சர் ஆனாரு. இந்த தேர்தலில் ஐக்கிய கூட்டணி 179 இடங்களும் 51 இடங்கள் காங்கிரஸ் பிடிச்சாங்க. 4 இடங்களை சுயேட்சை கட்சிகள் பெற்றாங்க. சரி, இனி 2016 சட்டசபை தேர்தலுக்கான நிலவரங்களை பார்க்கலாம். போன வாரத்தோட அதிகமான டிஆர்பி ரேட்டிங்கை வாங்கினது யாரு அப்படின்னா மக்கள் நல கூட்டணி தான். ஒரு பக்கம் திமுகவையும் அதிமுகவையும் கடந்த ஆட்சியில அவங்க ஆட்சி செஞ்சதை வச்சு நாலா பக்கமும் கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் மக்கள் நல கூட்டணிய கடந்த காலத்துல அவங்க விட்ட வார்த்தைகளை வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல நம்பர் 1 யாரு அப்படின்னா திருமாவளவன் தான். விஜயகாந்தை பார்த்துட்டு மேடையிலே நிக்க தெரியாதவரு, ஒழுங்கா கூட பேச தெரியாதவரு, இவரெல்லாம் எங்கிருந்து நாட்டை ஆள போறாரு அப்படின்னு கடுமை விமர்சிச்சு சிங்க மாதிரி பாஞ்சவர் ஒரு தனியார் தொலைக்காட்சி கிட்ட சிக்கிட்டார். இந்த மாதிரி கடந்த வருஷங்கள்ல வந்து நீங்க அவரை பத்தி விமர்சிச்சிருக்கீங்க, இப்ப அவர் கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா நான் விமர்சிச்சேன்னா அப்படின்னு ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் வைகோ பாத்தீங்கன்னா 1500 கோடி எங்க அப்படின்னு ஒரு தனியார் தொலைக்காட்சியில கேட்டதுக்கு பதிலே சொல்லாம போயிட்டார். இந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் திமுக வைகோ எங்களை பார்த்து வந்து தேமுதிக கூட பேரம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த வார்த்தையை அவர் வாபஸ் வாங்கி ஆகணும், இல்லைன்னா 7 நல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அணிக்கு எந்த பேரை வச்சு கூப்பிடலாம் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது. பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா, இது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு போய் சேராது, அதனால இது கேப்டன் அணி அப்படின்னு சொல்லலாம்னு இருக்காங்க. வைகோ என்ன சொல்றாருன்னா, இது விஜயகாந்த் அணி அப்படின்றாங்க. திருமாவளவன் என்ன சொல்றாருனா, இது தேமுதிக மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து விஜயகாந்த் அணி கேப்டன் அணி எல்லாம் கிடையாது, இது தேமுதிக மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேர் வைக்கிறதுலே 4 பேரும் 4 திசையில போயிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்ப கொள்கையில முடிவுகள்ல எப்படி இவங்க ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்றதான் பல பேருடைய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. தேர்தலை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா விகடன் .com/election அப்படின்ற பேஜை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.